கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து வேத பாடத்தை கற்றுக்கொள்ளும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிற காரியத்தில் தொடர்ந்து மத்தேயு 7வது அதிகாரத்தில் 8வது பகுதியாக நாம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற வசனத்தை என்கிற தலைப்புக்கு கீழாக நாம் வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம். கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் போன வாரத்திலே நாம் கற்றுக்கொண்டதை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படிக்காக ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக அந்த வசனங்களை மீண்டுமாய் நாம் வாசிப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மூன்று காரியங்கள், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஹல்லேலூயா. இந்த மூன்றும் ஜபத்தினுடைய மூன்று நிலைமைகளாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். கேளுங்கள் என்று சொல்லுவது நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம். வாஞ்சையோடு, ஒரு மனதோடு, ரெண்டு மனசு இல்லாமல் ஒரே மனதோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். தேடுங்கள் என்று சொல்லுவது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்கே என்று சொல்லி ஆண்டவருடைய வழிகளை தேடுவது. எந்த வழியில் போனால் அவரை கண்டுபிடிக்கலாம், அவருக்கு பின்னால் செல்வது எப்படி, அவரை தேடுவது எப்படி, அவருக்கு செவி கொடுப்பது எப்படி என்று சொல்லி அவர் போகிற வழியை தேடி போவோமானால் நாம் அவரை கண்டுபிடிப்போம். தட்டுங்கள் என்று சொல்லுவது அவருடைய சமூகத்தில் அவர் பதில் தரும் வரைக்கும் நாம் விழுந்து கிடந்து ஆண்டவரே இந்த காரியத்தை, ஆண்டவர் செய்யக்கூடாத காரியத்தை, ஏற்கனவே ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறதையும் கூட மாற்றும்படிக்கான ஒரு காரியத்தை நாம் கிடைக்கும்படிக்கு, அந்த தடைகள் எல்லாம் நமக்கு நீங்கி போய் கதவு திறக்கப்படும்படிக்கு நாம் தட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் தேவனிடத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே, எதை கேட்பது என்று ஒரு கேள்வியை கேட்டோமானால் நாம் வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுத்திருப்பது இதைதான், எதை கேட்பீர்களோ எதை கேட்டாலும் செய்வேன். ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எதை கேட்கும் பொழுது நாம் எப்படி கேட்க வேண்டும், என் நாமத்தினாலே நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். எதை கேட்டாலும், எதை கேட்பீர்களோ அதை அவர் செய்வார். எப்படி செய்வார்? அது தேவனுடைய பெயர் மகிமைப்படும்படிக்காக செய்வார். இது தேவன் செய்தது என்று சொல்லி விளங்கும்படிக்காக அவர் செய்வார். அது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை செய்வார். அவர் செய்வதனுடைய வல்லமை, அது அவருடைய பெயர் விளங்கும்படிக்காக, அவருடைய மகிமை விளங்கும்படிக்கான ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நாம் நினைப்பது போல சின்னதாக அல்ல. அவர் ஒரு நன்மை செய்யும் பொழுது அது மிகவும் பெரிதாயிருக்கும். அவர் பெரிய மகிமை விளங்கும்படிக்கு செய்வார். நாம் கேட்ட ஜெபம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அவருடைய செயலோ அது மகிமை நிறைந்ததாய் அது காணப்படும் என்று சொல்லி இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய பெயரை சொல்லி நாம் எதை கேட்டாலும், இயேசு பெயரை சொல்லி நாம் எதை கேட்கக்கூடுமோ அதை கேட்டானா நிச்சயமா ஆண்டவர் அதை செய்வார்.
அநேக நேரங்களில் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வது கொஞ்சம் சரியாய் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒரு வேலை காணப்படலாம். ஏனென்றால் நாம் எப்பொழுது ஜபம் பண்ணினாலும் உம்முடைய நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் என்று சொல்லி நாம் முடிப்பது உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம். அவருடைய நாமத்தினால் ஜபிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அவர் பெயர் விளங்கும்படிக்காக அந்த ஜபம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் நாமத்தினால் ஜபிக்க வேண்டும், ஜெபிக்க ஜெபியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்க சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் எதை கேட்கலாம் என்று சொல்லி கேட்டால் எதை வேணாலும் கேட்கலாம். அவருடைய பெயரை சொல்லி நம்ம எதை கேட்கணும்னாலும் அதை கேட்கலாம். வேதத்தில் முதல் ஜபம் ஆபிரகாம் ஜெபித்த ஜபம். முதல் ஜெபித்தார்கள், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி காணப்படுகிற ஒரு காரியம் அது. வேதத்தில் முதல் ஜபம் ஆபிரகாம் செய்த ஜபமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தவர்கள் ஜபித்திருக்கலாம், நிச்சயமாய் ஜபித்திருப்பார்கள். அவர்கள் ஜபிக்கவே இல்லை என்று சொல்லி அல்ல, ஆனால் வேதத்தில் முதல் ஜபமாக எழுதப்பட்டிருக்கிற ஜபம் ஆபிரகாம் லோத்துவுக்காக சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் பொழுது ஜபித்த ஜபம். அந்த ஜபத்தை அவர் கேட்டார், அதற்கு பதில் கொடுத்தார். அவர் நியாய தீர்ப்பை மாற்றி லோத்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை நினைத்து லோத்துக்கு தேவன் நன்மை செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் பிள்ளைகளை கொண்டு வந்து இயேசுவே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. சீஷர்களுக்கெல்லாம் அப்படி எப்படி ஜெபிக்கலாம், சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்து இயேசுகிட்ட கொடுக்கலாமா, சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நான் சின்ன காரியத்துக்காக ஜெபிக்கலாம், பெரிய காரியத்துக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நாம் இன்னும் வேதத்தில் எத்தனையோ ஜபங்களை பார்க்கிறோம். நாம் தானியேல் தனக்கு ராஜா சொன்ன அந்த காரியத்தை கேட்டு ராஜாவுக்கு என்ன சொப்பனம் தேவன் காண்பித்தார் என்பதை தனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். அவனும் அவனுடைய நண்பர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அந்த ஜபத்திற்கு அந்த ராத்திரியிலே தானியலுக்கு சொப்பனத்தில் அந்த சொப்பனம் தரிசனத்தில் ராத்திரி நேரத்தில் அவருடைய தூக்கத்தில் தேவன் அந்த சொப்பனத்தை தானியலுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எதை வேணாலும் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அது இயேசுடைய பெயரை சொல்லி நம்ம கேட்கக்கூடியதாக மாத்திரம் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், அவர்கிட்ட கேட்கலாம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சாப்பாடு தருகிறவர். ஹல்லேலூயா. அதனால் கேட்கலாம். ஹல்லேலூயா. எது வேணாலும் கேட்கலாம். எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை அல்ல, ஆனால் அது இயேசுடைய பெயருக்கு மகிமை உண்டாக்குகிற காரியமாய் அது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. லோத்துக்காக ஆபிரகாம் செய்த ஜபத்தை தேவன் கேட்டு அந்த சோதோம் கொமோரா பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டாலும் தேவன் வல்லமை உள்ளவர், அவர் பாதுகாக்க அப்படிப்பட்ட சூழ்நிலையை ரட்சிக்க வல்லவர் என்பது அங்கே விளங்கினது. அவர் ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அங்கே விளங்கினது. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பது அவர் சிறு பிள்ளைகளை பக்கத்தில் வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பத்தை அங்கே வெளிப்படுத்தினதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே தானியேலுக்கு சொப்பனம் அங்கே விளங்கும்படிக்கு தேவனுடைய நாமம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர் இருக்கிறார் என்று சொல்லி ராஜாவுக்கு வெளிப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. ஹல்லேலூயா. அதை தேவன் ராஜாவுக்கு அந்த நேபுகாத்நேச்சார் அந்த பெருமை நிறைந்த ராஜா அவருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எனவே இப்படி என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை குமாரன் பிதா மகிமைப்படும்படிக்காக அதை செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை அவர் ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை கூப்பிட்டு கொண்டு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இதே போல பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் மட்டும் நான் நினை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் அதை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அங்கே கடலிலே, அங்கே அது கடலிலே கப்பலிலே போகும்படிக்கு அவர்களை சீஷர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்படி போகும் பொழுது கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மார்க்குஸ் விசேஷம் 4வது அதிகாரத்தில் இந்த நிகழ்ச்சியை குறித்து அவர் சொல்லும் பொழுது அங்கே நிகழ்ச்சியை குறித்து எழுதியிருக்கிற காரியத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அங்கே சீஷர்கள் கப்பல் அது தடுமாடுகிறதை, அது கப்பல் மூழ்கி போய்விடும் என்று சொல்லி காணப்படுகிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் பயப்படுகிறார்கள். ஒருவேளை கர்த்தர் சொன்ன அக்கறைக்கு போவோம் என்பது அது கிடைக்காமல் போய்விடுமோ, அது இயேசுவுக்கு தெரியாமல் இருக்கிறதோ என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி அல்ல, அவரிடத்துல நாம் பதறி ஜெபித்தாலும் சரி, பதறாமல் ஜெபித்தாலும் சரி, அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள். அது நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. இவர்கள் பதறி ஜெபித்தார்கள். அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள்? அவர்கள் அவரை நோக்கி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி பதறினார்கள். ஹல்லேலூயா. அந்த பதறினதை ஆண்டவர் சரி என்று சொல்லி சொல்லாவிட்டாலும், இயேசு கிறிஸ்து அந்த பதறினதை பார்த்து அவர்கள் சரியாய் பதறினார்கள் என்று சொல்லி சொல்லாவிட்டாலும், அவருடைய ஜெபத்தை அவர் கேட்டு காற்றையும் கடலையும் அதட்டினார். ஹல்லேலூயா. அவர் எதை கேட்டாலும் செய்வார். நாம் அக்கறைக்கு போக வேண்டிய பாதையில் வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், நாம் போகிற வேண்டிய அந்த திசைக்கு போகக்கூடிய அந்த பாதையில் வருகிற எப்படிப்பட்ட இடையூறா இருந்தாலும், அதற்காக நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது கப்பல் மூழ்கி போகிறது போல இருந்தாலும், ஹல்லேலூயா, நாம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அங்கே மார்க் 4:40 வாசிக்கிறோம், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஹல்லேலூயா. ஏன் பயப்பட்டீர்கள்? அக்கறைக்கு போவோன்னு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கிட்ட எல்லாம் ஜெபம் பண்ணி கேட்டுக்கலாம், எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணி வாங்கிக்கலாம். அவர்கிட்ட ஜெபிச்சா அவர் நிச்சயமா எல்லாத்தையும் கெடுப்பார். அக்கறைக்கு போறதுக்கு தேவையான வழியில வருகிற எப்படி பிரச்சனையா இருந்தாலும், அவர் நிச்சயமாய் நமக்கு அதற்கு பதில் தருவார். அவர் நமக்கு அழைக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படிக்காக, அந்த பாதையில போகும்படிக்காக நாம் ஜெபிப்போம். அதே யோவான் சுவிசேஷகன் தன்னுடைய நிருபத்தில், 1வது நிருபத்தில் 5:14-15 அவர் சொல்லுகிறதை நாம் வாசிப்போமானால், அதே போல திரும்ப சொல்றார் பாருங்களேன். 1 யோவான் 5:14-15 வாசிப்போமா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நம்மை அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அழைத்திருக்கிறார் அல்லவா. நான் உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அல்லவா. அந்த பாதையிலே நமக்கு வருகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அதை அவருடைய சித்தத்தின்படி, எந்த பிரச்சனையா இருந்தாலும், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. இயேசு இடத்துல போய் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. அவர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல 15வது வசனத்தில் திரும்பவும் சொல்கிறார், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டா நிச்சயமா கிடைக்கும். ஆபிரகாம் அவன் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான், அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சோதும் பட்டனா வேணா எரிஞ்சு போயிடலாம், அவனுடைய ஜபத்திற்கு பதில் நிச்சயமா கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுசா அழிஞ்சு போயிடலாம், ஆனா நம்முடைய ஜபத்திற்கு பதில் நிச்சயமா கிடைக்கும். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நன்றாய் நாம் அறிந்து கொள்வோம். தேவன் இந்த பூமியே, ஹல்லேலூயா, இந்த உலகத்தை அவர் அழிவுக்கென்று சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமி அழிவுக்கென்று சொல்லி வைத்திருக்கிற அந்த பூமியிலே அவருடைய வருகை வரைக்கும், ஹல்லேலூயா, நாம் வாழும்படிக்காக நமக்கு தேவையான எதுவா இருந்தாலும் அவரிடத்தில் கேட்போமானால் அவர் நிச்சயமாய் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாய் நாம் அறிந்தவர்களாயிருப்போமாக. அவருடைய சித்தம் என்ன? அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன? ஹல்லேலூயா. அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி, அங்கே அவரை விசுவாசித்து போக வேண்டும் என்று சொல்லி அவர் வைத்திருக்கிறார்.
எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்களை அவர்கள் கூட்டி கொண்டு போவது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அது அவருடைய வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. எகிப்தில் அடிமைகளாயிருந்து அவர்கள் ஆளோட்டிகளின் கையிலே அவர்கள் வேதனைப்படுகிற நாடிலே அவர்கள் முறையிட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை அந்த கானான் வரைக்கும் அந்த அவர்களுக்கு ஒரு சொல்ல கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற பாலும் தேனும் ஓடும் தேசம் வரைக்கும் அவர்களை கொண்டு போனார். ஹல்லேலூயா. அந்த பாதைக்கு பெயர் விசுவாச பாதை. ஏன்னா அது வனாந்திரத்தில் போகிற பாதை. அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த பாதையில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்கும். எது இல்லையோ அந்த பாதையில் போகிறதுக்கு எது இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை கேட்டோம்னா நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் போகிற பாதையில் செங்கடல் குறுக்க வந்தது. செங்கடல் இரண்டாய் பிளந்தார். அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி வந்துச்சு, அவங்களுக்கு மண்ணா கொடுத்தார். தண்ணீர் இல்லைன்னு சொல்லி வந்துச்சு, அவர் மலையிலிருந்து தண்ணீரை ஆறாய் புறப்பட பண்ணினார். அங்கே வனாந்திரத்திலே அவர்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்லி காணப்படுகிற சூழ்நிலை அவர்கள் கேட்க கூட இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு அவர் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்தார். ராத்திரியில இருட்டில் வெளிச்சம், பகல்ல வெயில் கொளுத்துறதுக்கு பதிலா நிழல், இப்படி ஒரு மேகத்தையும் கொடுத்தார். அவர்கள் கேட்டாங்களோ கேட்கலையோ, கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, கேட்டதும் கேட்காததும் அவங்க முறுமுறுத்து கேட்டாலும் பயந்து கேட்டாலும் சோதிக்கும்படி கேட்டாலும் அது எந்த காரியமாக இருந்தாலும் இந்த வனாந்திர பாதையிலே எதையெல்லாம் அவர்கள் கேட்டாரோ அது எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். அவங்க கேட்டதையும் கொடுத்தார், கேட்காததையும் கொடுத்தார். முறுமுறுத்தாங்க, ஆண்டவரே எங்களுக்கு என்ன தரலையே அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தான். கேட்டால் கொடுப்பாரு, ஆனால் இவங்க தரலையே அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்தாங்க. அதையும் கொடுத்தாரு. அவங்க சோதிச்சு பார்த்தாங்க, உண்மையில ஆண்டவர் இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதையும் அவர் கொடுத்தார். ஏனென்றால் அவர் கானானுக்கு போகிற பாதையிலே போனார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த பாதையிலே போவதற்கு அவர்கள் என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்தார். ஆனால் அந்த பாதையிலிருந்து திரும்பி எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய விருப்பம் ஒன்றும் நிறைவேற முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் தடுத்து போட்டார். ஹல்லேலூயா. திரும்பி போக முடியாது. நம்ம போகிறதுக்கு ஒரே ஒரு இடம்தான், நமக்கு ஒரே ஒரு பாதை தான், நாம் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், அது கானான் தேசத்திற்கு அவர்கள் போகலாம். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்கு போவது மாத்திரமே வழி. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போவதே அவர்களுக்கு வழி. திரும்பி போவதற்கு அவர்களுக்கு வழி இல்லை. ஹல்லேலூயா. திரும்பி மட்டும் போக முடியாது என்று சொல்லி விளங்குகிறதை பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நாம் பாவங்களுக்கு அடிமையாயிருக்கிற வாழ்க்கையை விட்டு, ஹல்லேலூயா, தேவன் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற அந்த தங்கமான நகரம், பரலோகத்தில் உருவாக்கப்படுகிற அந்த நகரம், அந்த பட்டணம், அந்த புதிய எருசலேம் என்று சொல்லி சொல்லப்படுகிற பட்டணத்திற்கு நாம் போவதே இந்த நாளிலே நமக்கு விசுவாச பாதை. இந்த பாதையில் நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும். இந்த பாதையில் போகிறதுக்கு நீங்கள் கேட்காமல் இருக்கிறதும் கிடைக்கும். போகணும்னு சொல்லி வாஞ்சியோடு கூட இந்த பாதையில் தொடர்ந்து போகும்படிக்கு வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்த பாதைக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதை தான் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கேளுங்கள், கிடைக்கும். அவரை தேடுங்கள், இந்த பாதையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட நடக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கலாம். அதே போல தட்டுங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் நடக்கவே முடியாது என்று சொல்லி இருக்கிற காரியத்தை குறித்து தேவனுடைய சமூகத்தில் தட்டுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கிடைக்கும். தட்டுகிறவனுக்கும் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இதை தான் யோவான் சுவிசேஷம் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்தேன். பாவியான ஒரு மனுஷனை பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்தும்படிக்கான ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாயிருந்தாலும் அந்த ஜபம் கேட்கப்படும். ஏனென்றால் பாவிகள் மனம் திரும்புவது அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது அவருடைய பெயரை சொல்லி கேட்கலாம். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹல்லேலூயா. நீர் சொன்னதை தான் ஆண்டவரை கேட்குறோம். நீர் சொல்லியிருக்கிறீர் செய்வேன் சொல்லி, நீ பாவிகளை ரட்சிப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ரட்சியும் இந்த விசுவாச பாதைக்கு கொண்டு வாரும் என்று சொல்லி ஜெபிப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார்.
அல்லேலூயா. இப்படி ஜெபிக்கிறவர்கள், இப்படி தட்டுகிறவர்கள் இல்லையே என்று சொல்லித்தான் அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் வழிய. அதை செய்யாதபடிக்கு இருப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் மீண்டுமாய் பாவ வாழ்க்கைக்கு போவதற்கு ஆண்டவர் நமக்கு ஜெபிக்கிற ஒரு ஜபமும் கேட்கப்படாது. அல்லேலூயா. தேவன் கேட்க மாட்டார். திரும்பி போகிறதுக்குரிய ஜபம் அல்ல. ஆண்டவருடைய சித்தமும் அவருடைய வாக்கு தத்துவமாய் இருக்கிற நித்திய ஜீவனை அடைகிற காரியம். யோவான் சுவிசேஷம் 6:40 வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்புவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். 1 John 2:25 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவன், அந்த பரம எருசலேம், புதிய எருசலேமை தருவேன் என்பது அவருடைய வாக்கு தத்தம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விசுவாச பாதையிலே முன்னே போகிற வழியிலே நமக்கு தேவையான தண்ணீராக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும், ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், மற்ற எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், அது நடக்கக்கூடாத காரியமாக இருந்தாலும், பாவ வல்லமைகளிலிருந்து விடுதலை பட முடியாத ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும், அதை எல்லாம் நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். அதுதான் அவருடைய வாக்கு தத்தம், அது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி கேட்போமாக. அதனால் தான் மத்தேயு 6:33 சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுவோமாக. அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாஞ்சி நமக்குள்ள இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாளில் எனக்கு சொத்து வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு உலக கவலைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுவிட்டு, ஹல்லேலூயா, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ரெண்டாவது அந்த ஜெபத்தெல்லாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது நித்திய ஜீவனுக்கு போகலாம், போயிடுவோமா? ஆண்டவரே, என் பாவ கட்டுகள்லேருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இந்த முதலாவது ஒரு ஜெபம், அந்த ஜெபமாக இருக்கட்டும். அந்த ஜபம் இல்லாதபடிக்கு நாம் இந்த உலகத்தில் சாப்பாட்டுக்காகவும் ட்ரெஸ்ஸுக்காகவும் மாத்திரம் ஜபிக்கிறவர்களாக, ஆண்டவரே அப்போ எங்களுக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பலசரக்கு கடை சீட் எழுதி வச்சுக்கிட்டு கேட்கறது போல கேட்க பிடிக்கு. நாம் அதையெல்லாம் ஆண்டவர் தருவார். அது இரண்டாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறே பார்க்கிறோம். நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாக்கோபு நிருபம் 4:2-4 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நம்முடைய ஜபம் கேட்காமல் இருப்பதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்கப்படாத ஜபங்கள். ஏன் தேவன் ஜபத்தை கேட்கவில்லை? ஹல்லேலூயா. கேட்காமல் இருக்கு, கேட்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன? அங்கே யாக்கோபு 4:2-4 வசனங்களை நாம் வாசிப்போமா? முதல் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் இச்சித்தும் அல்லது நீங்கள் விரும்பியும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நம்முடைய ஜபத்திற்கு பதில் இல்லாமல் போவதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற காரியம் கிடைக்காமல் போவதற்கு காரணம் இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிற விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே நமக்கு ஜெபிக்க முடியலை. ஏன் ஜெபிக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு அங்கே ஒரு சில காரணம் சொல்லியிருக்கு. ஒன்று, கொலை செய்கிறது. கொலை செய்கிறதுங்கிறது இந்த காலத்தில் கத்திய வச்சு செய்கிறது தான் கொலைன்னு சொல்லி அருமையானவர்களை நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர் மேல் எரிச்சலாக இருப்பது கொலைக்கு சமம், கோபமாக இருப்பது கொலைக்கு சமம். ஹல்லேலூயா. மனம் திரும்பி விடுவோமாக. கொலை செய்வதும், இரண்டாவது பொறாமை உள்ளவர்களாக இருப்பதும், இது ஒரு காரணம். நம்ம ஜெபிக்க முடியாது. நம்ம இந்த காரியமெல்லாம் இருந்துச்சுட்டு எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் கிடைக்க விரும்புறது மட்டும் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு ஜெபிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எரிச்சலை வச்சுக்கிட்டு நீங்கள் நன்மைக்காக ஜபம் பண்ணுங்க, பரலோகத்துக்கு போகணும் ஆண்டவரை, எனக்குள்ள எரிச்சல் நிறையா இருக்குது, நான் பரலோகத்துக்கு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்கள், ஜெபிக்கவே முடியாதே. ஹல்லேலூயா. எரிச்சலை வச்சுக்கிட்டு பொறாமல் வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறது ஆண்டவர் மேலே கோபம் ஒரு காயினை போல மாறிவிடுவோம். ஆண்டவர் கூட பேசினா கூட நம்மளால் திருப்பி பேச முடியாது. ஹல்லேலூயா. திருப்பி ஜபம் பண்ண முடியாது, மனம் திரும்ப முடியாது. எனவே நாம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும்.
ஹலேலூயா. ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தொடர்ந்து அந்த வசனங்களில் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணல. நமக்கு ஏதாவது கிடைக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள், சண்டை போடுறோம், யுத்தம் பண்றோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கிறோம். ஹலேலூயா. ஆனா ஜபம் பண்றதில்லை. அநேக காரியங்கள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தேடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனா ஜெபிக்கிறது இல்லை. ஹலேலூயா. அதனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை, கிடைக்கிறது இல்லை. ஹலேலூயா. மூன்றாவது வசனம் மாற்றி சொல்லுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அங்க வாசிக்கிற பாருங்க, நீங்கள் முதல் வசனம் ரெண்டாவது வசனத்துல வாசித்தோம், விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ரெண்டாவது வசனத்துல விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொல்லி அந்த வசனத்தில் பார்த்தால், அந்த விண்ணப்பம் பண்றதுக்குரிய காரணம் தப்பா இருக்கு. ஒன்னு இச்சை, அது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்குரிய காரியங்கள், அதற்காக எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஒரு நாள் சிலர்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு மட்டும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுச்சுன்னா இந்த ஊரில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அருமையான பிள்ளைகளை, அப்படி அல்ல. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நாம் இரக்கமுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் வாழ்ந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கவர்மெண்ட் ஜாப் நமக்கு கிடைச்சனால தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. எல்லாருக்கும் தான் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, அநேக மக்களுக்கு கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட்ல என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் வேலை பார்க்கிறாங்களா? நாம் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஹலேலூயா. அருமையான பிள்ளைகளை, பரலோகத்திற்கு போகும்படிக்காக விண்ணப்பம் பண்ணுவோமாக, அதற்கு ஏற்று சிந்தனை உள்ளவர்களாக விண்ணப்பம் பண்ணுவோமாக. இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை குறித்து அங்கே நான்காவது வசனத்தில் விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞரா இருக்கிறான். ஹலேலூயா. நான் உலகத்துல ஒரு பெரிய காரியமா இருக்கணும், உலகத்துல சேர்ந்திருக்கணும், உலகத்துல நமக்கு ஒரு புகழ்ச்சி வேணும், இதை தேடி அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோமாக. இவைகளை தேடினோமானால் அது தேவனுக்கு விரோதமான பகை. அதை எப்படி தேவனுடைய பெயரை சொல்லி கேட்கலாம்? ஹலேலூயா. வாயை திறந்து சொல்லிடலாம். கடைசியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடலாம். ஹலேலூயா. ஆனால் அது அவருடைய சித்தத்தின்படி ஆன ஜெபமா? ஹலேலூயா. நமக்கு அந்த சித்தமே தெரியலையே. அது உலகத்துல ஏதோ நமக்கு கிடைச்சிட்டா போதும், நான் பாவத்தை உணராதபடிக்கு பண்ணுகிற ஜெபமாய் அது காணப்படுகிறதே. ஹலேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய பாவங்களை உணர்ந்து, ஆண்டவரே, பாவ அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாகி அந்த பரிசுத்த பட்டணத்திற்கு போய் சேர வேண்டும். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்த நகரத்தில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. ஹலேலூயா. நம்முடைய ஜெபம் நித்திய ஜீவனுக்காக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே இந்த பூமியிலே நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரம் 38-39 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 38-39, எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிள்ளைங்களை பிறக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளை பையனுக்கு பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாட்டு சாப்பிடணும், புசிக்கிறதும் குடிக்கிறதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், இதில் ஒன்றும் தப்பே இல்லை. புசிக்கலாமா புசிக்கலாம், குடிக்கலாமா குடிக்கலாம், பெண் கொள்ளலாமா கொள்ளலாம், பெண் கொடுக்கலாமா கொடுக்கலாம். ஆனால் தேவனுடைய அந்த அழைப்பை உணராது இருக்கிறபடினாலே, ஹலேலூயா, அவர்கள் உணராமல் இருந்தபடினாலே அவர்களுடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை. ஹலேலூயா. அவர்களுடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் போய்விட்டது, அவர்கள் அழிந்து போனார்கள். அப்படி இல்லாதபடிக்கு வரப்போகிற ஒரு பயங்கரமான ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நித்திய ஜீவனுக்கு நான் போய் சேர வேண்டும், நான் அந்த பரம எருசலேமுக்கு போய் சேர வேண்டும்.
ஹலேலூயா. அந்த விசுவாச பாதையிலே நாம் முன்னால போக வேண்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அங்கே அந்த பரம கானானுக்கு, அந்த பரம எருசலேமுக்கு, புதிய எருசலேமுக்கு போக வேண்டும் என்று நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். இடையில வருகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்காக ஜெபிப்போமாக. தேவன் நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்குவார். ஹலேலூயா. அங்கே கொலோசியர் 3:1-2 பவுல் அப்போஸ்தலர் இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு எழுந்ததுண்டு என்று சொல்லி சொல்லுகிற அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றவர்களாக இருப்பீர்களானால், கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அந்த தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அருமையான பிள்ளைகளை, பெண் கொடுக்கணும், கொடுக்கணும், வாங்கணும், குடிக்கணும், சாப்பிடணும், இதை மட்டும், இந்த உலகத்துக்குரிய காரியத்தை மட்டும் சிந்தித்து தேவனுக்கு விரோதிகளாய் வாழ்ந்த அந்த நோவா காலத்து ஜனங்களைப் போல இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய், அவர் நம்மை அங்கே போக வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டார். இடையில் அநேக பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை தேவனை நோக்கி ஜெபியுங்கள். அது முறுமுறுக்கிற காரியமா இருந்தா கூட ஆண்டவர் அந்த காரியத்திற்கு பதில் தந்து விடுகிறாரே. ஹல்லேலூயா. பதில் தந்து விடுகிறார். ஆனால் போக வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்முடைய ஜபம் அப்படிப்பட்ட ஜபமாயிருக்கட்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற ஜபமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவோமாக. ஹல்லேலூயா. சகல படைப்புகளையும் அவரே ஆட்சி செய்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர், எல்லா படைப்புகளையும் அவரே ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. எனவே அங்கே நாம் ஜெபிக்கிற ஜபம் கூட இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது போல அந்த பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்கிற ஜபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதற்கு பின்னால மற்ற ஜபங்கள் எல்லாம், முதல் ஜபம் இது. முதல்ல அவருடைய ராஜ்யம் வரட்டும். அவர் பரலோகத்துல ராஜாவா இருக்கிறவர், இங்க பூமியிலே அவர் ராஜாவா வரட்டும். ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துல செய்கிறது போல பூமியில செய்யப்படட்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு கேட்போமாக. ஹல்லேலூயா. அப்படி நாம் தேடுவோமானால், அப்படி அவருடைய ராஜ்யத்தை தேடுவோமானால், அதற்கு பின்னால இருக்குது அன்றன்றுள்ள அப்புறத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜபிக்கிற ஜபம் இருக்குது. ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை மன்னியுங்க என்று சொல்லி ஜபிக்கிற ஜபம் இருக்குது. ஹல்லேலூயா. எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொல்லி சொல்லுகிறோம். தேவ ராஜ்யம் வல்லமை மகிமையும் அவருடையது என்று சொல்லி எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கிற ஜபம் இருக்கிறது. ஆனால் முதல் பகுதி அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி சொன்னதற்கு பின்பாக நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் அவருடைய ராஜ்யம் வருவதாக. அது எங்கெல்லாம் ராஜ்யம் வருவது? நம்முடைய வீட்டில். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் இயேசு ராஜாவாக இருக்கட்டும். அருமையான பிள்ளைகளை, யார் உங்களுக்கு ராஜா? நம்முடைய வீட்டில் யார் ராஜாவாக இருப்பார்? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ராஜாவாக இருங்க, கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேடுங்கள், கண்டடைவீர்கள். உங்கள் வீட்டில் இயேசுனுடைய கிரியைகள் இல்லையா, ஆண்டவரை தேடுங்க, நீங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இதுக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்க முடியாது என்று சொல்லி காணப்படுகிற தடை இருக்குதா, தட்டுங்கள், திறக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. உங்க வேலையில தேவனுடைய ராஜ்யம் இருக்கட்டும். உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக வேலை செய்கிறவர்களாக வேலை செய்யுங்கள். நம்முடைய கடமைகளில, படிக்கிறதுல, நம்முடைய செய்ய வேண்டிய வேலைகளில, கடமைகளை செய்வதில் கருத்தாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில தேவனுடைய ராஜ்யம் இருக்கட்டும். நம்முடைய கடமைகளில தேவன் சொல்லுகிறது போல நடக்கட்டும். நம்முடைய நாட்டில், நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்திய தேசத்துல, நம்முடைய உலகத்துல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் இருக்கட்டும். எத்தனை இடத்துல அவருடைய ராஜ்யம் இல்லாமல் இருக்குது, எத்தனை இடங்கள்ல அவருடைய ஆளுகை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறது, நம்முடைய நாட்டில் இல்லாமல் இருக்குது. அதுக்காக ஜெபிப்போமாக. ஆண்டவரே அப்படியே ஜெபிப்போம். கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தரே கேளுங்கள், கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுங்கள், திறக்கப்படும். ஏனென்றால் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. எனவே நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரப்பா ஹல்லேலூயா, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், அதுவும் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை தேடி ஜெபிக்கிறவர்களாய், உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாய், எங்களுடைய இச்சைக்காக அல்லப்பா. நாங்கள் கர்த்தாவே வாஞ்சிக்கிற அந்த புதிய எருசலேமுக்கு போகிற அந்த பாதைக்காக, அந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக, விசுவாச வாழ்க்கைக்காக ஜெபிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள். அதை எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்வீர். உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளை. ஒவ்வொருவரும் அதே போல ஜபத்திலே வளருவதற்கு இந்த நாளில அப்பா காணப்படுகிற எங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும்படிக்கு போராடி ஜெபிக்கிற திறப்பிலின்றி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய அன்பை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென்.